ஆதியாகமம் 1 2 வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒழுங்கின்மையை பார்த்து பயப்படாதிருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததினால் தேவன் வேறு ஒரு பூமியை சிருஷ்டிக்க முயலவில்லை. அவரிடத்தில் ஆவி நிறைவாயிருந்ததே ஆயினும் புதிதை சிருஷ்டிப்பதில் அல்ல, பழையதை மாற்றுவதிலேயே தனது வல்லமையை அவர் கட்டவிழ்த்தார். காரணம், உன் ஒழுங்கின்மை பெரிதல்ல, என் வல்லமையே பெரிது. உன் இருள் பெரிதல்ல, என் வல்லமையே பெரிது. உன் வெறுமை அல்ல, நிறைவை தரும் என் வல்லமையே பெரிது என்பதை நிரூபிக்க விரும்பினார், நிரூபித்தும் விட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். நம்முடைய வியாதியை விட அவருடைய வல்லமை பெரிது. நம்முடைய கடன் பிரச்சனையை விட அவருடைய வல்லமையே பெரியது. நம்முடைய பண தேவையை விட அவருடைய வல்லமையே பெரியது. வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனையை விட அதை தீர்த்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும் அவருடைய வல்லமையே பெரியது என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, எனது அருமை ஆத்துமாவே, சூழ்நிலையை கண்டு சுருண்டு விடாதேயுங்கள். சிரித்த முகத்துடன் எவ்வளவேனும் பயம் இல்லாமல் எல்லாவற்றையும் கையாளும் எல்ஷடாயின் கரங்களில் உங்கள் பிரச்சனைகளை இந்த நாளிலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அவரின் வல்லமையை விட பெரிதான பிரச்சனை எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்மறையான சூழ்நிலைகளை கையாண்டு அதை நேர்மறையாய் மாற்றி உங்களை மகிழ்விப்பதில் அவர் மகத்தானவர். பிரியமானவர்களே, 4 அல்லது 40 அவரோடு இணைந்து எதிர்மறையானதை மாற்றும் அவர் வல்லமையை பார்த்து பழகிவிட்டால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அந்த வார்த்தைகள் அது உங்கள் வார்த்தையாகவே அது மாறிவிடும். ஆபிரியமானவர்களே, ஒன்றை மட்டும் இந்த காலை வேளையில் நீங்கள் ஆழமாக உங்கள் மனதில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவரின் வல்லமையை விட பெரிதான பிரச்சனை எதுவுமே இல்லை. உங்கள் பிரச்சனைகளை எளிதாக அவரால் மாற்ற முடியும் என்பதையே காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையே பெரியது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டுமா? எல்லாவற்றிலும் பெரியது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கம் உள்ள தேவமே, இயேசப்பா, ஒழுங்கின்மையாயிருந்த வெறுமையாயிருந்த அந்த ஆழத்தின் மேல், அந்த இருளின் மேல் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் அசைவாடின பொழுது ஒழுங்கற்று இருந்த இயேசப்பா, அது சரி செய்யப்பட்டது, சீரமைக்கப்பட்டது. அது ஒழுங்கினமாயிருந்ததை ஒழுங்காய் நீர் மாற்றினீரே, அதற்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இருள் சூழ்ந்திருக்கலாம், ஒழுங்கீனமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒழுங்கற்ற, இந்த இருள் சூழ்ந்த, இந்த நெருக்கமான இந்த வாழ்க்கையை நீர் சரி செய்து அந்த இருளை நீக்கி வெறுமையை மாற்றி புது வாழ்க்கையை நீர் கொடுக்க முடியும் என்று இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நீர் சொல்லுகிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை, இயேசப்பா, ஒழுங்கீனமாக இருக்கிற வாழ்க்கைகள் அது ஒழுங்கானதாக மாறட்டும், அது சரி செய்யப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. எஸ்டடி சீரமைக்கப்படட்டும், சரி செய்யப்படட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் சரி செய்யப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆமா ராஜா, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆமா ராஜா, இயேசப்பா, கடன் பிரச்சனைகளால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அசைவாடுவாராக.
கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியாய் படுக்கையில் இருக்கிற, மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. அவருடைய அளவில்லாத வல்லமை இந்த நேரத்திலும் அப்பா அந்த வியாதியஸ்தர்கள் மேல் அசைவாடட்டும். வியாதிகள் மறையட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அசைவாடுதல் இந்த நேரத்திலும் அப்பா உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் மேலும் சப்பா, ஒருவேளை அவங்க கணவன் மேலே, அவங்க மனைவி மேலே, அவங்க பிள்ளைகள் மேலே, உற்றார் உறவினர்கள் யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் மேலே தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அசைவாடுவாராக. எஸ்டடி தாவீதின் கூடாரத்தை மீண்டுமா எடுத்து கட்டின என் தெய்வமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டுமாப்பா. எஸ்டடி தாவீது சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இனி நான் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். காரணம், தேவ ஆவியானவர் படைத்தவர் சிருஷ்டித்தவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள் தங்கி வாசம் செய்கிறார். அவர் என் மேல் அசைவாடுவார். நான் செழிப்பாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன். நான் வாளாக அல்ல, நான் தலையாக இருப்பேன். நான் கீழாக அல்ல, மேலாக இருப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கிற இடத்தில் நான் இருப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்தில் அப்பா இந்த உறுதிப்பாடோடு ஜெபிக்கட்டும். சுவாமி விசுவாசத்தோடு கூட கேட்கிற யாருக்கும் நீர் கொடுக்கிறீர். சுவாமி நம்பிக்கையோடு கூட நிற்கிற அமராஜா, உங்க மேல வைராக்கியமா இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் நீர் கிருபையா இருக்கிறீர், இரக்கமா இருக்கிறீர், காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அமராஜா. இசப்பா, உம்முடைய வல்லமையை விட பெரிதான பிரச்சனை எதுவும் இல்லை என்று இந்த காலை வேளையிலும் நீர் பேசினீர் சுவாமி. அமராஜா, எஸ்டடி என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என் பிரச்சனைகளை எளிதாக மாற்றி விடுவார். ஆகவே நான் பயப்படேன், கலங்கிடேன், அஞ்சிடேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் அப்பா உமது சமூகத்துக்கு முன்பதாக வேண்டுதல் செய்கிறேன். ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையிலும் தேவ சமாதானமும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் இயேசுப்பா இந்த நேரத்திலும் அளவில்லாமல் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சுவாமி இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த நாள் இந்த வசனத்தை கேட்டு இந்த வார்த்தையை இயேசுப்பா மருந்தாக, இயேசுப்பா உணவாக உட்கொண்ட, இந்த மன்னாவை உட்கொண்ட ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் அது வேலை செய்யட்டும் அப்பா. எஸ்டடி படைப்பாளி என்னோடு கூட இருக்கிறார். படைத்தவர் சிருஷ்டித்தவர் சிருஷ்டிகர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன். ஒழுங்கற்ற என் வாழ்க்கை அது சரி செய்யப்படும். தேவாவியானவர் என் வாழ்க்கையின் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல் அவர் அசைவாடுவார். நான் பயப்படேன் என்கிற தைரியமான வார்த்தைகளும் விசுவாசமான வார்த்தைகளும் இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் அப்பா. எஸ்டடி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை ஆளக்கடவுது. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.